ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், பிரெட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இது வந்து ஆலிவ்ஸு, கருப்பு ஆலிவ்ஸ், இது கிடச்சா போடுங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கொஞ்சமாக பட்டர், இது வந்து டொமேட்டோ கெச்சப்புங்க. இதுக்கு வந்து பீஸா சாஸ் போடுவாங்க, அது இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீஸ், அது வந்து சீஸ் துருவி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இந்த பீஸாவுக்கு போடக்கூடிய அந்த மசாலா, இது பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ வாங்க பிரெட் பீஸா ரெடி பண்ணலாம். முதல்ல ஒரு பிரெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து டொமேட்டோ கெச்சப்பை நம்ம தடவலாம், கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவுங்க. சீஸ் சேர்க்கறனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. கெச்சப்பை தடவி வச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயம், இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகாவில் நிறைய கலர்ஸ் இருக்குது, அதை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததான் தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான், இதில் வந்து சீஸ் சேர்க்குறனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சீஸ் சேர்க்கலாம். இப்போது கொஞ்சம் மசாலா, உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நிறைய மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஆலிவ் சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சீஸு, கொஞ்சம் வெங்காயம், ஆலிவ்ஸ், அந்த மசாலா, அந்த ஹெர்ப்ஸு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ வந்து தோசைக்கல்ல போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பீஸாவை இந்த மாதிரி பேனில் தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேனோ அல்லது தோசைக்கல்லோ வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பட்டரை வந்து நம்ம தடவ போகிறோம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இப்போ நான் 4 பீஸா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொன்றா தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். மெது இன்னும் பெரிய பிரெட்டு கிடச்சிச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா சாண்ட்விச் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் வந்து நல்லா உருகிடுங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வா, பாருங்கள் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க, நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். வா, பாருங்கள் சூப்பரான பிரெட் பீஸா அருமையாக செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீஸியாக இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வா, பாருங்கள் சூப்பரான பிரெட் பீஸா அருமையாக செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலையில் ஈஸியாக செய்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் செஞ்சுறேன். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சீஸ் இருக்கனால இதில் வந்து ரொம்ப ஹெல்தி தான், அதனால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜனாஸ் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்